இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரும் கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளிகளில் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 19:9. இயேசு சகைவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. சகையுடைய சரித்திரம் நமக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை என்ன என்று சொல்வில்லானால், முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆண்டவர் சகையுடைய வீட்டுக்கு வருகிறார், வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து என்று சொல்லுகிறார். அதோடு சொல்கிறார், இவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. அந்த வார்த்தை வருகிறது. இதை வாசிக்கப்பா நான் யோசித்து பார்க்குறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். ஏன் ஆண்டவர் இயேசு சகையை பார்த்து இவன் ஈசாக்கு குமாரனாக இருக்கிறானே அல்லது யாக்கோபுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லாமல் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே சொல்லியிருக்காரு, என்ன விசேஷம்? அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, ஏன் ஆண்டவர் இவனை ஆபிரகாமுக்கு குமாரன் என்று சொல்கிறார்? கலாத்தியர் 3:7 நம்ம வாசிக்கும் போது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். அப்போ விசுவாச மார்க்கத்தார் யாரு என்று பார்க்கும்போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். அந்த வார்த்தை இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியிலிருந்து நம்ம அறிகிற ஒரு அனுபவம் என்ன, ஆபிரகாமை கர்த்தர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக வச்சிருக்கிறார். சகிவே ஆபிரகாமுடைய குமாரன் சொல்கிறார். அப்படியானால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் உள்ள சம்பவங்களுக்கும் இந்த சகையுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில சம்பவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு இணைப்பு இருக்கிறது என்பதை கர்த்தரிலே நமக்கு காண்பிக்கிறார். நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரராக, குமாரத்திகளாக நாம் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அனுபவம். 2-3 காரியங்களை வேகமாய் நாம் வாசித்து ஜெபிக்கப் போகிறோம். 18:1 அப்படியே 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தர் மம்ரேயின் சமூகமில் அவருக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இந்த 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். சோதோமுக்கு போகிறாங்க 3 பேர். இவன் பார்த்த உடனே அவங்கள போய் கூப்பிட்டு, வாங்க கொஞ்ச நேரம் நீங்கள் இளைப்பாருங்க, இந்த மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஆகாரத்தை சமைக்கிறதையும் அப்பத்தை ரெடி பண்ணுறதையும் அவங்கள போஷித்து அனுப்புகிறதையும் அந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அப்படின்னா ஆபிரகாமுடைய சுபாவம் என்ன? கர்த்தரை காண்பதிலே, கர்த்தரை கனப்படுத்துவதிலே மிக அக்கறையோடு அவன் இருக்கிறான். எப்பொழுது நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அப்போல்லாம் நம்ம கர்த்தரை கனம் பண்ணணும். என்னென்ன வகையில் கர்த்தரை கனம் பண்ண முடியுமோ அந்த காரியத்து மூலமாகலாம் கர்த்தரை கனம் பண்ணணும் என்கிற விஷயத்தில் ஆபிரகாம் அதில் தீவிரமாக இருக்கிறான் என்று சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். 105 3:3 நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவனின் இருதயம் மகிழ்வதாக என்று வாசிக்கிறோம். ஏசாயா 55:6 கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பார்த்தீங்களா, இந்த அனுபவங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நம்ம அதில் பார்க்குறோம். இப்போது சகோதர வாழ்க்கைக்கு வரும்பொழுது அங்கே என்ன சம்பவம் நடக்குது, அங்கே எவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், 19:1 நம்ம வாசிக்கும் போது, இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக அவர் போகிறார், நடந்து போகிறார். அங்கே இருக்கிற ஆயக்காரர்கள் தலைவன் சகியு, அவன் உடனே என்ன பண்ணுறான்,
மூணாவது வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எரிய வழியாக வருகிறான்னு சொன்ன உடனே இயேசுவை பார்க்கறதுக்கு, அவருடைய அந்த பிரசன்னத்தை உணர்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு சகேயு இயேசு இருக்கிற இடத்தை தேடி வருகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். கர்த்தரை கண்டெடுத்தக்க சமயம், எவ்விதமாய் வாய்ப்பு சமயம் கிடைக்குதோ அதை பயன்படுத்திக் கொள்கிற ஒரு தன்மை. நீதிமொழி புஸ்தகம் 13:12 நம்ம வாசிக்கும் போது, நெடுநாள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுது ஜீவ உச்சம் போல இருக்கும். இந்த சகிவு எவ்வளோ நாள் காத்திருந்தானு தெரியாது, ஏன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். சோமாகுதுன்னு சொல்கிறாங்க, மறிச்சவரை எழுப்புறான்னு சொல்கிறாங்க, கண்ணுதிருன்னு சொல்கிறாங்க, ஊமை பேசுகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இயேசுவை பார்க்கணும் ஒரு ஆர்வம் இருக்குது. எவ்விதமாய் ஆபிரகாம் கர்த்தரை கனம் பண்ணுகிற விஷயத்தில் தீவிரமாக இருந்தானோ அதே போல் சகேயு கர்த்தரை காண்கிற, கர்த்தரை தேடுகிற, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்தில் அவன் கருத்துடையவனாக இருக்கிறான் என்பதை முதலாவது நம்ம அதில் பார்க்குறோம். இனி இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போமானால், 12:12 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்து போ. நீ உன்னுடைய வீடு உன்னுடைய இன ஜனத்தெல்லாம் விட்டுது நான் காண்பிக்க தேசத்து போன்னு சொன்னார். 4 வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்னபடி ஆபிரகாம் புறப்பட்டு போனான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதையும் நாம் அதில் பார்க்கிறோம். அப்படியானால் அவனுடைய தகப்பன் வீடு, அவனுடைய சொந்த ஊர் தான் அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது. போன்னு சொல்கிற எங்கே போக சொல்கிறாரு தெரியாது, அங்கே இருக்கிறவங்க யாரு தெரியாது, எல்லாம் புதுசு, எல்லாம் தெரியாத இடம். ஆனால் புறப்பட்டு போனான். ஆண்டுடைய வார்த்தைன்னு வந்த உடனே தனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, தனக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பம், தன்னுடைய இனம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய தகப்பன் எல்லாத்தையும் விட்டுவிட்டு கர்த்தருக்காக அவன் புறப்பட்டு வருகிற ஒரு மனிதனாய் ஆபிரகாம் இருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 3:7 போல் சொல்லும் பொழுது, எனக்கு லாபமாக இருந்த விளைவுகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக. 9 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி. பார்த்தீங்களா, கிறிஸ்துவை தான் எனக்கு நான் ஆதாயப்படுத்தணும், அதனால் எதெல்லாம் லாபமாக இருக்கோ அதெல்லாம் நஷ்டமாக நான் விட்டுறேன்னு சொல்லி அவன் சொல்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அதை தான் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்காக தன்னுடைய இனஜனத்தெல்லாம் விட்டு போகிறான். இப்போது சகோடைய வாழ்க்கைக்கு நம்ம வருமானா, அங்கே என்ன சும்மா நடக்குது? 19:5 நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் மரத்தின் கீழே வந்து அண்ணாந்து பார்த்து, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தங்கணும். உடனே சீக்கிரமாக இறங்கி கூட்டி கொண்டு போகிறான். பாருங்கள், எவ்வளோ காலங்கள் இயேசு பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ தெரியாது, இப்போ தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மரத்தில் ஏறி உட்காந்து இயேசு பார்க்குறான், அப்பா எவ்வளோ நாள் ஆசைப்பட்டோம், இன்றைக்கி தான் அந்த ஏக்கம் தீர்ந்துருக்கு, அந்த வாஞ்சை தீர்ந்துருக்கு, சந்தோஷமாக இருக்க அவரை பார்த்தோன்னு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். இப்போது ஆண்டவர் சொல்லி சீக்கிரமாக இறங்கி வா, உன் வீட்டுக்கு வரணும். பார்த்தீங்களா, அப்போது அவனுக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை இயேசுவை பார்த்ததுனால உண்டான சந்தோஷம், இவ்வளோ நாள் காத்திருந்ததுக்கு கிடைத்த பலன், இதெல்லாம் மரத்தில் தான் பார்க்கும்போது உண்டாகிற சந்தோஷம், அந்த சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு அவரை அழைத்து கொண்டு போவருக்கு சீக்கிரமாக இறங்கி வருகிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமின் குமார்த்தியாக இருக்கணுமானா, ரெண்டாவது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் எதுவானாலும் கர்த்தர் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் இழப்பதற்கு, விட்டுக் கொடுப்பதற்கு நாம் தயாராக ஆயத்தமாக இருந்தால் நாம் ஆபிரகாமின் குமாரன், குமார்த்தியாக இருப்போம். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் கர்த்தரை சந்தோஷப்படுத்த நமக்குரிய சௌகரியத்தை இழப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். இனி 3வது அனுபவத்தை பாருங்கள், 13:8 நம்ம வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையே வாக்குவாதங்கள் உண்டாகிறது. அந்த வாக்குவாதங்கள் உண்டாகும்போது இனி அந்த வாக்குவாதம் தொடருமானால் நிச்சயமாக
தலைவர்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துடும். வேலையாட்களுக்கு முதல்ல பிரச்சனை உருவாகுதுன்னா அந்த வேலையாட்களுக்குள் வருகிற அந்த பிரச்சனை கடைசியில் தலைவர்களுக்குள்ள வந்துடும். இதை நம்ம நடைமுறையில் பார்க்குற காரியம். இப்போது ஆபிரகாம் மந்தமேப்பருக்கும் லோத்து மந்தமேப்பருக்கும் வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறார், 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், லோத்தை கூப்பிட்டு லோத்துக்கிட்ட பேசுகிறார், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆபிரகாமுடைய 3வது ஒரு விசேஷித்த ஒரு தன்மை என்ன, நாம் சண்டையிடக்கூடாது, நாம் ஒருவருக்கு ஒரு வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்கிற விஷயத்தில் ஆபிரகாம் மிக கவனமாக இருக்கிறார். அதைத்தான் நம்ம இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ இடது மூலம் போனால் நான் வலதுபுறம் போயிடுறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போயிடுறேன். எவ்வளோ அருமையாக விட்டு கொடுக்குற மனப்பான்மையோடு அந்த காரியம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஆபிரகாம் குமாரன் குமார்த்தி நான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களுக்குள்ளும் அந்த தன்மை தேவை. அதே தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். அதே தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாக்குவாதம் பண்ணுகிற தன்மை அல்ல, வாக்குவாதம் நம்ம பண்ணக்கூடாது என்பது தான். அதை தான் தேவன் சொல்கிறார், கர்த்தரால் ஆசிரியப்படுகிற ஜனத்தை ஆண்டவர் வானத்து நட்சத்திரத்தோல் ஆசிரியப்பேன்னு சொல்கிறார். அதில் அநேக அனுபவங்கள் இருக்குது. ஒரு அனுபவம், ஆண்டவர் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு ட்ராக் போட்டு விட்டுருக்கிறார், அதில் தான் அது சுற்றிட்டு இருக்குது. அதாவது ஒன்று ஒன்று மோதாது, அதுதான் அதனுடைய திட்டம். அதே போல் கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. சகையான் புத்தி நீங்கள் வாங்க, அங்கே என்ன நம்ம பார்க்குறோம், 19வது அதிகாரம் 3வது வசனத்தில், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகைதடினான், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவரை பார்க்கும்படி முன்னாக ஓடி காட்டுத்து மரத்தில் ஏறினான். நல்ல கவனிங்க, இயேசு நிற்கிறார், சீஷன் நிற்கிறாங்க, ஒரு கூட்டம் மக்கள் நிற்கிறாங்க. இவனும் பின்னால் போய் நின்று இயேசு பார்க்கணும்னு பார்க்குறான், முடியலை. காரணம், இவன் குள்ளனாக இருக்கிறான். அப்போ இந்த என்ன நடக்குது, ஏன் அவனால் பார்க்க முடியல? இயேசு பார்ப்பதற்கு முன்னால் நிற்கிற மக்கள் எல்லாரும் தடையாக இருக்கிறாங்க, ஏன்னா இவன் குள்ளே. இப்போது இவன் அதிகாரி, ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தி நான் அதிகாரி வந்திருக்கேன், எல்லாம் துறப்பாங்க, நான் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களோடு பேசலாம். ஆனால் அவன் அப்படி பேசலை பாருங்கள், தனக்கு தடையாக இருக்கிற ஜனங்களை விட்டு தன்னை வேறுபடுத்தி மரத்தில் போய் ஏறுகிறான். இயேசுவை பார்க்க தடையாக இருக்கிற ஜனங்களோடு கூட அவன் வாக்குவாதம் பண்ணவில்லை, தகராறு பண்ணவில்லை. இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேசப்பிள்ளைங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சிலர் தடையாக இருக்காங்களா? குடும்பத்தில் தடையாக இருக்கிறாங்களா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் ப்ரொமோஷனுக்கு தடையாக இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க, கத்தரை பாருங்கள், கத்தரை பாருங்கள். கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது காரியம் ஜெயமாகும், காரியம் ஜெயமாக முடியும். அதைத்தான் இதில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் எவ்விதமாய் தான் யுத்தம் பண்ண விரும்பாத ஒரு மனிதனாக இருந்தானோ அதே போல் சகையும் யுத்தம் பண்ண விரும்பாத ஒரு மனிதன் என்பதுதான் இதில் வாசிக்கிறோம். சகரியா 2வது அதிகாரம் 7-8 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சியோனே உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். உன்னை மற்றவர்களுக்கு விடுவித்துக்கொள், அதுதான் அந்த வசனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து ஜெபிப்போம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதியிருக்கிறார், 2வது அதிகாரம் 21வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டான், எதனால? கிரியையினால. என்ன கிரியை? தன்னுடைய மகனையே ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்கி பலிபீடத்திலே கட்டி பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானான். அது நிமித்தம், அந்த கிரியை நிமித்தம், செயல்கள் நிமித்தம் அவன் நீதிமான். இங்கே சகடைய வாழ்க்கையில் என்ன செயல்? 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகையை நின்று தன் பாவ அறிக்கை பண்ணுகிறான், யார் இடத்துல அநியாயமும் வாங்கினோம் நாலத்தனையாக திரும்பி செலுத்தினே சொல்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் அவனுக்குள்ளே வருகிறது, பாவ அறிக்கை, ஒரு மாற்றம் வருகிறது, உணர்வு வருகிறது, அதற்குரிய பரிகாரம் வருகிறது. இதுதான் கிரியை, இதுதான் செயல். அப்போ இந்த கிரியை நிமித்தம் எவ்விதமாக ஆபிரகாம் நீதிமான் ஆக்கப்பட்டானோ அதே போல் அவனுடைய இந்த கிரியை நிமித்தம் சகையும் அங்கே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்பதைத்தான் அதில் வாசிக்கிறோம். நீதிபதி 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான். இன்றைக்கி நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம்? நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு போய் சரியாக இருந்தால் நாம் நீதிமான் லிஸ்ட்டில் வருவோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாம் பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. காரணம், 4 அனுபவங்களை பார்க்குறோம்.
குடர்வாசலில் இருந்த ஆபிரகாம் கர்த்தரை தேடி விசாரித்து அவளை போஷிக்கிறத பார்க்குறோம். அதே போல் எரியோவுக்கு இயேசு வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இவன் தான் வேலைக்கிழமைலாம் விட்டுட்டு ஓடி போய் அவரை பார்க்க பிரயாசப்பட்டு மரத்தில் ஏறி இருந்து அவரை பார்க்குறான் என்பதை முதலாக பார்க்குறோம். ரெண்டாவது, கர்த்தர் சொன்னதுக்காக ஆபிரகாம் தன்னுடைய இனம் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு தெரியாத இடத்துக்கு போக அவன் புறப்படுகிறான். சகையு மரத்தில் இருந்து இயேசு பார்க்கும்போது உண்டான சந்தோஷம், கீழே இறங்கி அவன் விட்டு வரன்னு சொன்னோன்னே அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை விட்டு கொடுத்து அவன் இறங்கி வருகிற ஒரு அனுபவத்தை நம்ம அதில் பார்க்குறோம். ஆபிரகாம் நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நமக்குள்ளே ஏன் வாக்குவாதம் சகோதரர் என்று சொல்லி சொல்கிறான். அதே போல் இயேசு பார்க்க தடையாக இருக்கிற மக்கள்கிட்ட சகையை மோதாமல் சண்டை போடாமல் அவன் தன்னை விலகி கொண்டு வருகிறான். அதை கர்த்தர் பார்க்குறார். கடைசியாக மகனை பலி செலுத்துகிற கிரி நிமித்தம் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். இங்கே சகையு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு குறைவை அறிக்கையிட்டு அதில் சீர்படுகிறான். அந்த கிரியை நிமித்தம் அவனும் ஆபிரகாமின் சுபாவத்துக்கு வருகிறான். அதனால்தான் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் உங்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆபிரகாமின் குமாரன் தானா, நீங்கள் ஆபிரகாமின் குமார்த்தி தானா என்பதை யோசித்து பாருங்கள். யாருக்கு அந்த சிலாக்கியம்? முதல்ல வாசித்தோம் கலாத்தியர் 3:7, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். நாம் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல புதாவே மினியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பது காய்ச்சோற்று. இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் ஆபிரகாமின் குமாரன் தானா குமார்த்தி தானா என்பதை சிந்தித்து சீர்பட உதவி செய்யும். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107, செல்போன் 9443113292.